ரெண்டாவது இது இருக்கிறோம்ல ம் லைவாண்ண லைவா லைவ் அப்போ வீட்டில் கேட்போம் தமிழ்நாடு முன்னோக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் செல்வம் உரத்த நாடு கிளையின் சார்பாக எழுதுகிற கலை இலக்கிய இரவி பெருநாளாக கூறி கலைந்திருக்கிற உரத்த நாடு பகுதிவார் பெரியோர்களே, நண்பர்களே, தொழிலாளர் தோழர்களே, தாய்மார்களே, இளைஞர்களே, அடாது மழை இருந்தாலும் விடாது நிகழ்ச்சியை ரசித்துக் கொண்டிருக்கிற ரசிக பெருமக்களை உங்கள் அனைவருக்கும் தமிழ்நாடு முன்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கத்தின் சார்பாகவும் எங்கள் புதுக்கோட்டை பூவாளம் கலைக்குழுவின் சார்பாகவும் வணக்கத்தை தெரிவித்து வணக்கம் என்ன புதுக்குழு தெரிவித்து வந்து நினைஞ்சிருச்சு பணம் பொழிஞ்சிருச்சு பண்ணு நினைஞ்சிருச்சு மாட்டை அவுத்துக்கிட்டு ஏற இழுத்து போட்டணும். ஆமா மாட்டை எங்க இருந்து ஏற இழுத்து கட்டணும். ஏன் இது இப்ப இதெல்லாம் காஞ்சி கிடக்குற நேரத்துல பேஞ்சு கிடக்குது. ஓஹா காயணும். ஆமா மே மாசம் அக்னி ஆரம்பிக்கணும். ஓஹோ ஆனா புயல் இப்ப ஒரு பேர் வச்சிருக்காங்க காக்கியா. ஆமா போக்காவா மக்காவோ போக்காவோ அதுக்கு ஒரு பேரை சொல்லுங்க. எல்லாம் திருவிழா மாதிரி ஆயிடுச்சு. ஆமா நீ திருத்தி சொல்லு மாதிரி புயல் புயல் உருவாகுது மே மாசத்துல. ஓஹோ கஜா புயல் மாதிரி வருமா இல்ல எப்படி அது தெரியாது. எப்படி வருங்களா தெரியாது. தெரியாது அதான் புயல் வருது. மழை வருது. மழை வருது. புயல் வருது. ஆமா காலம் மாறிடுச்சு. ஓஹோ பருவ காலம் சுத்தமா மாறி இருக்கு. மாறி போச்சு. அதான் இதோட அறிகுறி. ஓஹோ அறிகுறி. ஆமா ஆமா அதை எதை காலி பண்ணாங்க. மழையை காலி பண்ணா மரத்தை காலி பண்ணாங்க. யாரு காலி பண்ணா நம்மளா காலி பண்ணா நாடு போற போக்க பார்த்தா நல்லா இருக்குதா மனசு சொல்ல மறுக்குதா தந்தனா திந்தனா தந்தனா நாடு தருங்கி நத்தம் போடுதல் அந்தனா தந்தனா திந்தனா தந்தனா நாடு தருங்கி நத்தம் போடுதல் அந்தனா தந்தனா திந்தனா தந்தனா நாடு தருங்கி நத்தம் போடுதல் தந்தன திந்தன தந்தனா நாடு அவ்வளவு லெவல்ல இருக்கு. எந்த ரொம்ப இப்ப எல்லாருக்கும் என்ன கேள்வி என்ன கேள்வி நீங்க வெளியில இருந்து வந்தாளுங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஆமாங்க நீங்க எங்களை பாக்கணும். லோக்கல்ல இருந்து வெளியில் தெருவுல இருந்து அடுத்த தெருவுல இருந்து வந்தாலும் கூட பிரச்சனை கிடையாது. ஓஹோ இங்க வந்து கலைகளை பாக்குறது வந்து. ஆமா அந்த தெருவிலே குடியிருக்காளு என்ன நினைப்பாங்க மலையிலேயே விட மாட்டேங்கிறாங்களா இந்த மலையிலேயே விட மாட்டேன் வீடு சுத்தி இங்க வீட்டுல இருக்கவங்க எல்லாம் என்ன பாக்குப்பேன் தூங்கவும் விடாம. ஆமா மழை விட்டு போய் இந்த ரெண்டு நாளா மேடம் வர்றவங்களும் புரிஞ்சிருப்பாங்க. ஓஹோ இப்ப மழை விட்டாவது தெரியும் மழை மழை இருந்த மழை இல்லைன்னா நிகழ்ச்சியாவது நடக்க பாத்துருப்பாங்க. பாத்துருப்பாங்க இப்ப மழையும் புடிச்சிருச்சு மழையிலும் இந்த மழையிலேயே குறைய புடிச்சிட்டு விடிய விடிய கட்டிக்கிறா பாரு விடிய விடிய கத்துவது பரவாயில்ல. அப்புறம் ஆளுக்கு நாலு பேர் நாலு வீட்டுல எல்லாத்துக்கும் நுழைஞ்சு நுழைஞ்சு வீட்டையும் புடிச்சிருச்சு ரோட்டையும் புடிச்சு வீட்டையும் புடிச்சு வீட்டையும் புடிச்சு. ஆமா புரிஞ்சாங்க அது கொஞ்சம் இழம் கொடுத்தா உள்ள பிரியா போயிருவாங்க போல இருக்கு விட மாட்டாங்க போல இருக்கு. ஆமா அவங்களுக்கு எல்லாம் சொல்றோம் என்ன சொல்ற இப்படி ஆளுங்க நாங்க தெரிஞ்சுக்கங்க தெரிஞ்சுக்கங்க. ஓஹோ அதனால அதனால எவ்வளவு மழை வந்து வெள்ளம் வந்தாலும் நாங்க பேச வேண்டியதை சொல்ல வேண்டியதை சொல்லாம போக மாட்டோம். நீங்க கேட்க மாட்டேன்னு தெரிஞ்சே தானே சொல்லுவோம். ஆமா ஆமா எங்க பழக்கமே அதான். ஆமா பழக்கமே 50-100 வருஷமா நமக்கு பழக்கமே அதான். ஆமா அதனால சொல்ல வேண்டியது சொல்லிடணும்னே. என்ன சொல்லணும் ஏதாவது சொல்லணுமாலே வந்ததுக்கு நாலு விஷயம். என்ன விஷயம் சொல்லணும். ஆமா ஆமா என்ன விஷயம் நாட்டு நடப்புகள வீட்டு நடப்புகள ஒண்ணு அதெல்லாம் ஒண்ணு சிரமப்படாது. நாட்டு நடப்புகள ஆமா நாட்டு நடப்புலாம் சிரமப்படாது. அதான் ஒன்னொண்ணு நாட்டுல நடக்குது என்ன நடக்குது என்ன அதோ ஒரு மாதிரி இப்ப பாருங்க காசு இருக்கலாம் போய் ஏடிஎம்ல பணம் எடுக்கிறான். ஆமா காசு இல்லாதவன் ஏடிஎம் எடுத்துறான் தூக்கிட்டு போயிருக்கான். ஆமா ஓஹோ பேங்க்ல பூந்து கொள்ளை அடிச்சா அதுக்கு பேரு கொள்ளை திருட்டு திருட்டு கொள்ளை பேங்க்லயே கொள்ளை அடிச்சாங்க.
அதுக்கு பேர் என்ன சொல்றாங்க நிர்மலா சீதாராமன் சொல்றாங்க அத சீர்திருத்தம் சீர்திருத்தம் ஆமா ஆஹா இப்ப நீங்க ஏடிஎம்ல போய் பணம் எடுத்தீங்கன்னு வெச்சீங்க அதுல என்ன வருது எங்கள் சேவையை பயன்படுத்தியமைக்கு நன்றி ஆமா இப்படி வருதா திருவண்ணாமலையில நாலு ஏடிஎம்ல கொள்ளையடிச்சாலும் ஒருத்தன் ஆமா அவனுக்கு அதான் சொல்லிருக்கு என்ன சொல்லிருக்கு எங்கள் சேவையை பயன்படுத்தியமைக்கு நன்றி அவனுக்கு அதான் சொல்லிருக்கு ஓஹோ உத்தரத்துல முடிச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க அவன் திருடி இந்த முருகன் ஒண்ணு திருந்தானே யாரு ஆமா ஆமா அவன் திருடினா ஓஹோ அவன் முருகன் திருடி ஆமா அவங்க திருட்டு நிறைய நடக்குதுன்னு வச்சுக்கோங்க ஆமா ஆமா நாட்டையே திருடிட்டாங்க ஓஹோ மொத்தமா திருடிட்டாங்க திருடிட்டான் இப்ப என்ன எனக்கு என்ன முதல்ல இருந்து நீங்க எதையாவது செய்தி சொல்லு செய்தி சொல்லுங்கிறேன் ஓஹோ எனக்கு இந்த வீடுகள்ல இருக்கிற ஆளுகளை பார்த்தா கவலையா இருக்கு என்னடா செய்திய சொல்ல போறீங்க நம்ம கலை நமக்கு அவங்க கூட அவங்களுக்கு ஆமா ஆமா ஒரு செய்தி வேணாம் அதனால விநாயகத்தை வாசிக்க உட்கார வச்சுட்டான் ஓஹோ எல்லாம் பாரு நம்ம லட்சுமணன் எல்லாம் புடைய புடிச்சுக்கிட்டே பாடிட்டான் பாடிட்டாப்ல ஆமா ஆமா லட்சுமணன் புடைய புடிச்சுக்கிட்டே பாடிட்டாப்ல ஓஹோ இப்படி ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செஞ்சிருந்த கிளை தோழர்களை மனசார பாராட்டி வாழ்த்துறோம் பாராட்டுறோம் எங்களை இந்த சமயத்துக்களை மேடையத்தி அழகு பார்த்தேன் அது ரொம்ப முக்கியம்னே ஓ ரொம்ப நம்ம அழக பார்த்துட்டாலும் வேலை ஏத்துறாங்கன்னு சொல்றத முடிச்சுக்கணும் வேலை ஏற்றி அழகு பார்த்தாங்க ரொம்ப அழகுங்க ஒரு ரெண்டு ஒரு ஒரு சொட்டை ஒரு நன்றி தெரிவித்துக் கொண்டு நல்ல நல்ல இப்படி ஒரு சூழல் அமையும்னு அவங்களும் நினைக்கல ஆமா அதனால இப்ப இப்ப இங்க எப்படின்னா நாளைக்கு புயல் தூரை காத்து அடிக்கும் இருக்காங்க கரம்புக்குள்ள என்ன அடிக்கும்னு தெரியல நாளைக்கு அங்க ஸ்டாலின் நீ வந்திருந்தான்னா அவன் முடிவு பண்ணிருக்கான் சரி அடுத்தது அண்ணாச்சி குளத்து கூட வந்தானா அடுத்தது பிளாப்பளத்துட்டு வரையறையா இப்ப என்ன பிரச்சனைனா தோழர்களுக்கு ஆமா நந்தலாலா வருவார் ஆமா மதுக்குராமலிங்க வர்றார் வர்றார் புதுகை பூ போல வராங்க வராங்க அப்படின்னு வசூல் பண்ணாங்க ஆமா நம்ம எல்லாம் நோட்டீஸ் எடுத்து போட்டோம் விளம்பரம் போட்டோம் விளம்பரம் பண்ணிருக்காங்க ஆனா மலைக்கு ஏதாவது விளம்பரம் உண்டா சொன்னாங்களா நீங்க அது எப்படிப்பா எப்படி வாடா வா வா ஒரு விளம்பரம் இல்ல ஒரு சோர் விளம்பரம் இல்ல ஒரு நோட்டீஸ் இல்ல அதெல்லாம் இல்ல ஆமா நாலு நாளா வானிலை அறிக்கையில சொல்லிக்கிட்டா இருக்காங்க அவங்களும் நோட்டீஸ் பேப்பர் எல்லாம் சொல்லிக்கிட்டா இருக்காங்க நம்ம என்னைக்கு கேட்டிருக்கலாம் தோழர்கள் அத நேர்மையாக ஒரு வசூல் பண்ணிருப்பாங்க நாளை கேட்டா நீங்க வசூல் பண்ணி அதான் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிடக்கூடாதுல்ல சொல்லிடக்கூடாது இந்த நேர்மை ஒன்றுதான் எங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது சாமியேசாக சாமியேசாக ஏதோ ஒன்று நடத்திடணும் நாங்கள் நடத்திடுவோம் நான் மதுக்கு வரதுன்னா மதுக்கு வரல அப்படி சொல்லக்கூடாது பூபாலத்தில் இப்படி வரணும்னு சொன்னா பூபாலம் வரலன்னு சொல்லக்கூடாது அதுதான் எல்லாரும் மேடையத்துறது அவ்வளவுதான் 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 ஓ அதுட்டாங்கன்னு ஆமா ஆனாலும் நம்மளும் வந்து இந்த தோழர்கள் எல்லாரும் அந்த பாரு ஏன் ஒரு 50 பேர் இருப்பாங்க உங்களுக்கு என்ன பேசணும் மாவட்ட செயலாளர்ப்பா ஆமா எல்லாத்துக்கும் பதில் சொல்லணும் பண்ற நமக்கும் பதில் சொல்லணும் கிளைக்கும் பதில் சொல்லணும் அப்புறம் கலப்பிரனுக்கும் பதில் சொல்லணும் அதெல்லாம் இந்த பகுதி வந்து அரசியல் புரிதல் உள்ள பகுதி பகுதி புறத்து நாடெல்லாம் எவ்வளவு அரசியல் புரிதல் உள்ள பகுதிங்கிறதுக்கு எப்பவுமே நிற்போம் அந்த காலத்திலேருந்து அரசியல் புரிதல் உள்ள பகுதி போகும் அதனாலதான் இவ்வளவு தோழர்கள் மழை பெஞ்சாலும்
காத்துக்கிட்டு இருக்க காரணம் அவங்களுடைய அரசியல் புரிதல் தான். ஆமா கண்டிப்பா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நாங்களும் சேர்த்து வசூல் பண்ணிருக்கேன்றாங்க சில பேர். நானும் வல்லிருக்கேன். ஆமா ஆமா அதனால என்ன நடப்பு பத்தி என்ன சொல்லணும் சொல்லு. பத்து நிமிஷம் பேசிட்டு போலாம், சொல்லிட்டு போலாம். சொல்லு என்ன பண்ணணும் சொல்லு. ஏதாவது பாட்டு பாடணுமா? என்ன பாட்டு பாட? ஆமா நம்ம பாடிட்டாலும் நாங்க பொருந்தது வடக்கு மாறில இருக்கோம். ஆவடார் இல்லைன்னு பாருங்க, வடக்க வெகுந்து சொல்லலாம். ஒண்ணு வேணாம் முடிச்சு. நம்மளும் கவர்னர் ஆயிடலாமோ? ஏன் நல்ல சொகுசா இருக்கலாம். இந்த மாதிரி மலையில எல்லாம் வேலை இல்லை. ஏதாவது சொல்லிக்கலாம், ஏதாவது பயில வாங்கி கீழே போட்டுட்டு ஒண்ணு இல்லைன்னு சொல்லலாம். ஓ ஏதோ வேணாலும் பேசலாம். ஆமா அவர் ஏகே மூல கவர்னர் மாதிரி கண்ணத்தினாலும் கிடையாது. இப்ப நம்ம எல்லாம் பொறுப்பா பேச வேண்டியிருக்குல்ல. ஆளுநரா மட்டும் இருந்தாலும் வச்சுக்க, பொறுப்புலாமே பேசலாம். பொறுப்புலாம எதை வேணாலும் பேசலாம். ஓ கவலைப்படாம எதையும் பேசலாம். தமிழ்நாட்டுக்கு அப்படி மாட்டி இருக்கு. அந்த மாதிரி இருந்தாலும் பேசலாம். ஆமா இல்ல நம்ம இப்படி மாட்டி இருக்கிறோம் மலைய வச்சுட்டு இப்படியும் பேசலாம். ஓஹோ நீ ஆனா ஒண்ணும் பேச மாட்டேங்குது. நானும் சுத்தி சுத்தி வாரேன், முதல்ல இருந்து பாக்குறேன், சுத்தி சுத்தி வாரேன். எதை குறிக்கிறீங்க? சத்தமா இருக்கப்பா. அப்ப நடத்திட வேண்டிதான். இப்ப எவ்வளவு எப்பெல்லாம் நேரம் அவங்க கேட்கறாங்க எல்லாரும் கொடையை பிடிச்சிட்டு நிற்கிறான், நீங்களும் வந்து நின்னுங்கன்றீங்க. எவ்வளவு நேரம்னா எப்பதான் நடத்துவீங்க? சரி அப்பா விநாயகம் ரெடியா? அம்மா அப்பா அண்ணன் தம்பி தங்கச்சிங்க அத்தனை பேருக்கும் வணக்கம். ஆமா அத்தனை பேருக்கும் வணக்கம். நாங்க சொல்லுறதை கேட்காம சுத்தமுத்து பாத்துக்கிட்டு சொந்தக்காரத்தை பேசுவதற்கும் வணக்கம். நாங்க சொல்லுறதை கேட்காம சுத்தமுத்து பாத்துக்கிட்டு சொந்தக்காரத்தை பேசுவதற்கும் வணக்கம். ஒரு வணக்கம் வணக்கமுங்க, நாங்க வணக்கம் சொல்லுறோமுங்க. வணக்கம் வணக்கமுங்க, நாங்க வணக்கம் சொல்லுறோமுங்க. வணக்கம் வணக்கம். ஆமா வணக்கத்தை சொல்லிக்கொண்டு சொல்லிக்கொண்டு ஆமா என்னென்ன போற மோகல மைக்கு பிடிச்சி வணக்கம் சொல்லுதான். அதைய பாட்டு பாடி சொல்லிக்கிட்டு இருக்க. அது இல்லாம பாட்டுலாம் பாடினாலும் ஒரு அலர்ட்டாகும் தான். அலர்ட்டா ரவுல வேற செட் பண்ணிட்டான். ஆமா அதனால ஒரு பாட்டு பாடினேன். ஓஹோ அதுல தப்புன்னா சொல்லு. இல்லப்பா அதெல்லாம் தப்பு, அதெல்லாம் தவறு. பாடு நல்லா பாடு. ஆமா ஆமா பாடலாம். ஓஹோ பாட்டுன்னா ஒரே மாதிரி பாட முடியுமா? முடியாதுல்ல. ஓஹோ ஒரே மாதிரிங்களா? இப்ப சொல்றான் அவங்க ஒரே நாடுன்றான். ஆமா ஒரே ஒரே நாடு, ஒரே மொழி, ஒரே சட்டம், ஒரே உருளைக்கிழங்கு, ஒரே ஆப்பாயிலு, ஒரே ஆம்லெட். நீ சாப்பிட்டதெல்லாம் இங்க வந்து சொல்லாத. அது இல்ல, ஒரே நாடு ஒரே நாடு ஒரே மொழி. ஆமா இப்ப ஒரே நாடு சொன்னா ஒரு நாடு எங்க வைக்கிறது? பாப்பா நாடு, பாப்பா நாடு, ராம நாடு. ஆமா பயங்கரமா இருக்குடா கமெண்ட், நல்லா தான் இருக்கு. ஒரே நாடு ஒரே நாடு ஒரே மொழி, ஓஹோ ஒரே இது ஒரே அது. ஆமா எல்லாரும் ஒண்ணு. எப்படி இருக்கு? ஒரே மதம், ஒரே மதம், சரி ஒரே உணவு. ஆமா நாளைக்கு ஒரே சாதின்னு சொல்லு. ஒரே மாதிரி இருக்கு ஒரே மாதிரி இருந்தா எப்படி இருக்கும்? ஒண்ணுக்கு தான் ஆகும். எதுக்கு அப்புறம் ஒரே மாதிரி இருந்தா எப்படி எதுக்கு ஆகுங்க? குற்றம் புரிந்தவன் வாழ்க்கை நிம்மதி கொள்வதன் ஏது? ஏது 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 அதுதான் வாய்க்கு. ஆமா ஆமா எது ஏது என்னமோ பண்றாங்க. ஆமா கிட்டத்தட்ட எப்படி வந்தாங்கன்னா ஒரே நாடு ஒரே மொழின்னு ஒரே தீர்ப்பு. தீர்ப்பு தீர்ப்பு வாங்கணும்னா நீங்க எங்க போகணும்? குஜராத்துக்கு போங்க.
அவர் நடிப்பாரு எம்ஆர் ராதா சிவாஜி கணேசன் நடிப்பாங்க பாத்தியா ஆமா ஆமா அதுல தூக்கி சாப்பிடுவாரு எம்ஆர் ராதா எம்ஆர் ராதா சிவாஜி கணேசன் அப்படியே பம்புவாரு ஓஹோ அப்படி நடிப்பாங்கன்னு வச்சுக்க ஆமா ஆமா அவங்க ம் எவ்வளவு நடிக்க போனாரு கோர்ட் சீன் நடிக்க போயிருக்காரு சரி கோர்ட் சீன்ல ம் நடிக்க போனா கோர்ட் சூப்பரா செட்டப் இருக்கு அழகா இருக்கு கோர்ட் மாதிரியே ஒரு கோர்ட் கோர்ட் மாதிரி அப்ப டைரக்டர் கூப்பிட்டு சிவாஜி கணேசன் பாப்பா பாப்பா நல்ல செட்டு ஒரிஜினலா போட்டுக்க அருமையா இருக்கியா இருக்கியா ஆர்ட் டைரக்டர் கூப்பிடு பாராட்டு கலை இயக்குனருக்கு கலை இயக்குனர் கூப்பிடு கை கொடுப்போம் ஒரிஜினலா செட்டு போட்டுக்க பாராட்டணும்னு டைரக்டர் சொல்லியிருக்காரு என்ன சொல்லியிருக்காரு ஐயா இது செட்டு இல்லைங்கய்யா உண்மையான கோர்ட்டு நெஜ கோர்ட்ல தான் நம்ம பர்மிஷன் வாங்கி பர்மிஷன் வாங்கி எடுத்தோம் ஷூட்டிங் நடத்துறோம் அப்ப இந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட் எல்லாம் மேல ஜட்ஜா உட்கார வச்சிருக்காங்களா ஆமா ஜட்ஜா சிவாஜி கணேசன் கடுப்பாயிட்டாரா என்ன ஜட்ஜி சீட்ல உட்காந்துருக்கணும் முதல்ல எந்திரா பிட்டாசில எந்திரியோ காலை யாராவது உட்கார வேண்டிய இடத்துல என்ன அப்படி உட்காந்துக்கிட்டேன் படிக்கலாம் முடியாது ஓ கோர்ட்டுங்கிறது எவ்வளவு பெரிய முக்கியமான இடம் யார் உட்கார்ந்துருக்கா யார் உட்கார்ந்து நீதி சொல்ற இடம் இதுல வந்து இப்படி வச்சு பண்ணிக்கிறீங்க செட்ட போடு நடிப்பது நடிக்க மாட்டேன்னு போயிட்டாராம் யார் யார் சொல்றது சிவாஜி கணேசன் அப்ப சொல்லியிருக்காரு இப்ப இல்ல இப்ப நினைக்கிறாரு இப்ப எல்லாம் சட்டங்கள் ஓஹோ பட்டுக்கோட்டை எழுதினாரு என்ன எழுதினாரு திட்டம் போட்டு திருடுற கூட்டம் திருடி கொண்டே இருக்குது அதை சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் தடுத்து கொண்டே இருக்குது திட்டம் போட்டு திருடுற கூட்டம் திருடி கொண்டே இருக்குது அதை சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் தடுத்து கொண்டே இருக்குது அவர் எழுதும் போது திட்டம் போட்டு திருடுறவன் தனி சட்டம் போட்டு தடுக்கிறவன் தனி அதுக்கப்புறம் கொஞ்சம் காலம் மாறி திட்டம் போட்டு திருடுறவன் அவங்கள சட்டம் போட்டு தடுக்கிறது அவங்க அதுக்கப்புறம் இப்ப 10 வருஷமா ஆமா 56 இஞ்சி வந்த பிறகு ஓஹோ எல்லாமே தலைக்கு தலைக்கலாம் எப்படி எப்படின்னு சட்டமே திருடுங்க சட்டம் போடு எப்படி திருடுறது எப்படி திருடுறதுனே சட்டமே போட்டுருது சட்டமே போட்டு சட்டமே போட்டு திருடிக்கிறது ஓஹோ அது மாதிரி திருச்சு ஓமா அடிச்சு கொள்ளையில எல்லாம் முடிச்சு முடிச்சு எல்லாம் முடிச்சு வச்சு ஆனா இப்ப கர்நாடகாவில பம்மிக்கிட்டு தாங்க கர்நாடகாவில ஓஹோ பம்மி இங்க நம்ம தான் சொல்லுவோம் அவ்வாய்க்கு ஆம்லெட்டுக்கு ஓட்டு போடுறோம்னு அவங்க நேரம் கோட்டு கோழியுமே கையில் கொடுத்தாங்கன்னு கையில குடிச்சு விடுறாங்க எல்லாம் குடுத்து பாக்குறாங்க ஓஹோ ஆனாலும் தரிகளைத்தான் போடுறோம் போடுறோம் ஆமா அதனால ஓஹோ மக்கள் மாற்றா எதுவும் என்ன வரலாறு என்னதான் ஆமா எவ்வளவு பாருங்க நம்ம நாட்டுல இப்ப இவ்வளவு பேர் தான் இருக்கணும் எண்ணிக்கை அப்படி வரலாறு தீர்மானிச்சிருக்கு வரலாறு உலக வரலாறு கூட எது தீர்மானிச்சிருக்கு எண்ணிக்கை தீர்மானிக்கல வேற எது தீர்மானிக்குது எண்ணங்கள் தான் வரலாற்றை தீர்மானிச்சிருக்கு வரலாற்று எண்ணங்கள் எண்ணிக்கையா மாறும் மாறும் அதனால இங்க இவ்வளவு பேர் இருந்து கலையில நடத்துறது ஓஹோ அதெல்லாம் முக்கியம் கிடையாது அது ஒரு விஷயமே இல்ல ஓஹோ இதுக்கு மேல நம்ம நிறுத்து முயற்சியை தொடர்ந்து நம்ம வந்து ஏன்னா வரலாற்று எதுக்குன்னா நம்ம பேசுறத பேசிக்கிட்டே இருப்போம் ஆமா நடக்க நடந்துட்டு இருக்கோம் சுதந்திரம் 300-400 வருஷம் ஆட்டா வெள்ளக்காரன் ஓஹோ ஆமா வெள்ளக்காரனே வெள்ளையே வெளியாது வெளியாது அப்படின்னு 30 கோடி பேர் அன்னைக்கு சொன்னா 30 பேர் தான் அன்னைக்கு கட்டியிருக்கான் மாற்றங்கள் எப்போது நடக்கும் நடக்கும் நம்பிக்கையோட அந்த நம்பிக்கையோட காத்திருந்த தோழர்கள் ஆமா அத்தனை பேருக்கும் இந்த கலைரவுக்காக உழைத்த தோழர்கள் அத்தனை பேருக்கும் நன்றியை தெரிவித்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்